Welcome to Inspire Economics. So इन्नीक वीडियो ले निगा thumbnail ले पाता मरे Germany ले MSc Economics पढ़ने दी यह वो best option आपने कर दुपट्टी पाँक पोरों. So यह निगा Germany को वारनो Germany को वार द के इन्हें requirements लान तय हुआ. So निगा पढ़ी चु मुड़चल कपरो इन्हें ना opportunities रखा आपने कर दुपट्टी इन द वीडियो ले ये लाते यो आड़ी मट्टो वारे को बोए आलस से आ रहा है पोरों. So वीडियो कड़े से वारे को पालने कुरीपा निगा तो एक bachelor's पढ़ी रखा एक student आर निगा इन द वीडियो उंगल का था निगा वंदे इन द वीडियो मुलेमा ஒரு பெட்டர் opportunity பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என் சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் உங்களோட மாஸ்டர்ஸை ஜெர்மனியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் என்னன்னு பார்ப்போம். அந்த முதல் காரணம் என்னென்னா ஜெர்மனியோட ஜாப் சினாரியோ. ஜெர்மனியில் இப்போதைக்கு ஸ்கில்டு லேபர்ஸ்க்கான தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஜெர்மனிக்கு வந்து முன்னாடிலேருந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த பிரச்சனை ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஜெர்மனியில் இருக்கிற அந்த ஏஜ் டிவைடு தான். ஜெர்மனியில் வந்து வயதானவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வயலை பார்க்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சோ இத சமாளிக்கிற மாதிரி தான் ஜெர்மன் அரசாங்கம் வந்து இப்போ நிறைய சட்ட திட்டங்களை மாத்தி இருக்கு. சோ இவங்களோட ஒட்டுமொத்த ஆட்டிடியூட் வந்து இப்போ நிறைய பேரை இந்த ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும், ஸ்கில்டு லேபர்ஸுக்கு அதிக மதிப்பு தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியை தான் ஜெர்மன் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாலிசிங்கிறது ஜெர்மனை சேர்ந்த மக்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில இருந்து வர மக்களுக்கும் இது பொருந்தும். ஸோ ஜெர்மனியில் வந்து நீங்கள் ஜாபை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. உங்களோட மாஸ்டர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமம் வேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது. மினிமம் வேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 4.5 யூரோஸ் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஜெர்மனியோட மினிமம் வேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜெர்மனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட நான் பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிருக்கோம், இதை பற்றி அவங்க பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அவங்க வந்து ரெண்டே விஷயம் தான் பார்க்குறாங்க. முதல் விஷயம் நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. உங்கள் யூனிவர்சிட்டி வந்து நல்ல ரெப்யூட்டடான யூனிவர்சிட்டியா, நல்ல யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த வேலை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கீங்க, நீங்கள் இந்த வேலையை எப்படி பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்களே வழிய மற்ற மார்க்கா நம்ம பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறது கூட அவங்க பார்க்குறதில்ல. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியோட டீச்சிங் மெத்தடாலஜி. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே மனப்பாடம் பண்ணுமா, போய் எக்ஸாமில் அதுக்கு எழுதணுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஜெர்மனியில் வந்து அப்படி கிடையாது. ஜெர்மனி வந்து எப்போயுமே இவங்களோட டீச்சிங் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வச்சுருப்பாங்க அண்ட் ரொம்ப புரிஞ்சு படிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா ஜெர்மனியில் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி வந்து சிலபஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலபஸ் ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிறவங்களையும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து லேபர் கிட்ட இருந்து என்ன வகையான திறன்கள் எதிர்பார்க்கறாங்க அது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் இவங்க வந்து சிலபஸே ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க படிக்கிற இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க வந்து ரொம்ப புரிஞ்சு படிக்கிறீங்களா அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஜெர்மன் எக்ஸாம் எப்படி இருக்கும் தெரியுமா? 90 மினிட்ஸ் இருக்கும், 90 கொஸ்டின்ஸ். இந்த 90 கொஸ்டின்ஸுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 1 மினிட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணா சத்தியமா இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாது. நீங்க புரிஞ்சிருந்தா தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. முன்னாடிலாம் எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையுமே டியூஷன் ஃபீயை சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து ஒரு சில மாநிலங்கள் வந்து டியூஷன் ஃபீ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக 1500 யூரோஸ் இப்போது வெளிநாட்டிலேருந்து வர மாணவர்களுக்கு, அதாவது நம்மளுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அப்படியே இருந்தாலும் கூட இன்னும் நிறைய டாப் யூனிவர்சிட்டிஸ், நிறைய டாப் ஸ்டேட்ஸ் வந்து டியூஷன் ஃபீ எதுவும் சார்ஜ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ லோ காஸ்ட் எஜுகேஷனாக அது ஜெர்மனியில் தான் கிடைக்கும். அண்ட் இந்த டியூஷன் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டியூஷன் ஃபீ வந்து 1500 யூரோஸ். இது வந்து UK US மாதிரியான கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சீப். ஸோ என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் பார்க்கலாம். ஜெர்மனியில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஜெர்மனியில் சொல்லி தரப்படுற எல்லா மாஸ்டர்ஸ் கோர்ஸுமே ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருந்து தான் அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அதனால நீங்கள் பேச்சுலர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என்ன தான் இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்டாக சொன்னாலுமே கூட இது வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் படிக்கிற ஆல்பர்ட் லூட்விக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ரைபர்கே கூட வந்து இந்த கிரைட்டீரியா வந்து அவங்க கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் வந்து மற்ற கோர்ஸ் பிகாம் பிபிஏ மாதிரியான கோர்ஸ் பண்ணிட்டு கூட இங்கே வந்து மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான கிரைட்டீரியா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபுல்லி இங்கிலீஷ் ஷார்ட் கோர்ஸஸே கொடுத்தாலும் கூட இந்த ஜெர்மனியில் வந்து ஜெர்மன் தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் வந்து ஸ்வீடன் நெதர்லாண்ட்ஸ் மாதிரியான நாடுகளுக்கு போனால் கூட அங்கே எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டு நாட்டில் அவங்களோட சொந்த மொழி தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜெர்மன் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுட்டு வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. உங்களுக்கு கோர்ஸுக்கு டைரெக்டாக தேவைப்படலைன்னா கூட நீங்கள் வந்து இங்கே ஜாப் பார்க்குறதுக்கோ இல்லை இங்கே மற்ற ஜெர்மன்ஸ் கூட சோஷியலைஸ் பண்ணுறதுக்கோ ஜெர்மன் அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. ஸோ என்னோட அட்வைஸ் என்ன, குறைஞ்சது ஒரு A1 லெவல் ஒரு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இங்கே வந்து மற்ற ஜெர்மனை கற்றுக்கலாம். அடுத்த முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சிவி. ஒரு ஸ்ட்ராங் சிவினா உங்களுக்கு வந்து 3 விஷயம் இருக்கணும். முதல் விஷயம் ஆன்லைன் கோர்சஸ், நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரியை தாண்டி என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பப்ளிகேஷன், அது ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் சரி அந்த பப்ளிகேஷனுங்கிறது கண்டிப்பாக உங்களோட வேல்யூவை ஆட் பண்ணும். அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ ஜெர்மனியில் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை தேடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த முக்கியமான கிரைட்டீரியா வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அதுதான் தி கீ டாக்குமெண்ட். ஒரு அப்ளிகேஷனை தலைகீழாக மாற்றி போடுறதுக்கான அந்த சக்தி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள், 500 வார்த்தை தான். இந்த 500 வார்த்தைக்குள்ளே அந்த அட்மிஷன் ஆஃபீஸரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் எப்படி உங்களை மார்க்கெட் பண்ணுறீங்க, உங்களோட ஆம்பிஷன்ஸ் என்ன, இந்த கோர்ஸ் உங்களோட ஆம்பிஷன்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணி ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்டே உங்களோட அக்செப்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டாக்குமெண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஸோ ஓவராலாக ஜெர்மனியில் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் எந்த அளவுக்கு அவங்க அகடமிக்கலி ரிகரஸாக இருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்க பார்ட்டி பண்ணுறது ஊர் சுற்றுறதுலேயும் ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப பேர் போனவங்க. அண்ட் ஜெர்மனியில் படிக்கிறதோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் வந்து ஜெர்மனியில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வீசா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் ஷென்ஜன் வீசா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட். ஸோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் யூரோப்பை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். அண்ட் குறிப்பாக ஜெர்மனி வந்து கரெக்டாக இந்த ஈஸ்ட் யூரோப்புக்கும் வெஸ்ட் யூரோப்புக்கும் நடுவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ் ஃப்ரான்ஸ் மாதிரியான கண்ட்ரீஸை விசிட் பண்ணலாம், வெஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரீஸ் விசிட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி ஹங்கேரி ஆஸ்திரியா மாதிரியான ஈஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரீஸையும் ஈஸியாக விசிட் பண்ணலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நான் இப்போ வந்து ஆல்பர்ட் லூட்விக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ரைபர்கில் MSc எக்கனாமிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபைனான்ஸ் படிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட் போகணுன்னா 40 நிமிஷம் தான் ஒரு ட்ரெயினில் போகணும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரான்ஸ் போகணுன்னாலும் 40 நிமிஷம் தான் இன்னொரு ட்ரெயினில் போயிடலாம். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமா பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நான் ஜெர்மனியில் படிக்கிற நிறைய விளாக்ஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த விளாக்ஸ் வேணுமா வேண்டாமான்னு. அண்ட் ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணலான்னு தான் பார்த்தேன் விளாக்ஸ்லாம். பட் இருந்தாலும் இப்போ வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஓகே, கேமராவில் வந்து அவ்வளோ நல்லா தெரில, பட் வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வெதர் நல்லா ஆனப்புறம் நான் நிறையா விளாக்ஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் விளாக்ஸ் போடணுமா போட வேணாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Until then, this is Praveen signing off.